வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் இப்ப சூப்பரான ஹோம்மேட் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்னு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவு சோடா உப்பு 2 டம்ளர் கடலை மாவு அதுக்கேற்ப அரை டம்ளர் அரிசி மாவு சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஊத்தி இந்த பதம் வர முடிக்கும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்புல கடாயை வச்சுக்கலாங்க அதுல தேவைக்கேற்ப எண்ணெயை ஊத்திக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா காயட்டுங்க இப்போ எடுத்து வச்சிருந்த மிளகாயை நம்ம ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண மிளகாயை mix பண்ணி வச்சிருந்த மாவுல நம்ம டிப் பண்ணிரலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் mix பண்ணி வச்சிருந்த மாவுல ஒரு drop எடுத்து அதுல நம்ம போடலாம் சோ மாவு மேலே வரும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுங்க சோ டிப் பண்ணி வச்சிருந்த மிளகாய் எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சுங்க நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அது நல்லா வேகட்டும் வெந்ததும் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு பச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கை அதே மாதிரி மிளகாய் எப்படி நம்ம டிப் பண்ணமோ அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம் இந்த பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி நல்லா வெந்துச்சுங்க நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அது கூடவே நம்ம கொஞ்சம் டீ போட்டு எடுத்துக்கலாம் அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க இப்போ பஜ்ஜி வெந்துருச்சுங்க நம்ம பஜ்ஜியை வந்து நல்லா எண்ணெய் வடிஞ்ச உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம டீயோட சேர்த்து சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான ஹோம்மேட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ